ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் விமர்சனம் இன்னைக்கு நம்ம எபிசோடில் இந்த வாரம் தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன கால்ஸ் படத்தோட டீட்டெயில் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் மறந்துடாதீங்க ஸோ வாங்க நம்ம ரிவ்யூக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இந்த கால்ஸ் படத்தோட கதை என்ன நம்ம பார்த்தலாம் ஒரு பிபிஓ கால் சென்டரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆக்ட் அந்த மாதிரியான வெப் சர்வீஸ் டேட்டா சர்வீஸ் கம்பெனிக்கான இந்த ரெனியூவல் ப்ராசஸ் இதுக்காகலாம் கால் பண்ணி நிறைய பேர்கிட்ட கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க அப்படி பேசியிருந்தாலும் அவங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஜாப் ப்ரெஷரும் வந்து அவங்க ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க இதே சுச்சுவேஷனில் அதே ஊரில் வந்து பார்த்திங்கன்னா பல பெண்களை கடத்திட்டு போய் கொலை செய்யப்படுறாங்க இதுக்கப்புறம் இந்த ரெண்டு விஷயங்களும் எப்படி ஒன்றாச்சு இதுக்கப்புறம் கதை எப்படி நகருச்சு அப்படின்றதான் இந்த கால்ஸ் படத்தோட ஒரு மொத்த கதைனே சொல்லலாம் இந்த படம் இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா தேட்டர்ஸ் ரிலீஸ் ஆகிந்தது விஜய் சித்ராவோட முதல் படனே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இது அவங்களோட கடைசி படமாகவும் அமைஞ்சி அமைஞ்சிச்சுன்னே சொல்லலாம் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு நல்ல விஷயத்தை வந்து இவங்க தெரியல கொண்டு வந்திருக்காங்க நல்ல கருத்தை சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆடியன்ஸ்க்கு வந்து ரீச் ஆகணும் அதுதான் வந்து ஃப்யூச்சரில் வந்தோ இல்லை நிறைய வந்து ஒரு நல்ல தெளிவாக இருக்குன்னே நம்ம சொல்லலாம் இ இவங்க இந்த கதை எடுத்து பண்ண நோக்கமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நடித்த கேரக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸை சொல்லணும் குறிப்பாக சொல்ல போகணுன்னா விஜே சித்ரா அதுக்கப்புறம் ரவி இவங்க ரெண்டு பேரோட பர்ஃபாமன்ஸ் சொல்லலாம் ரெண்டு பேருமே அவ்வளோ அழகாக நடிச்சிருந்தாங்க விஜய் சித்தரோடய பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த படத்தில் அவ்வளோ அழகாக இருந்துச்சு நம்ம ஆல்ரெடி அவங்களுக்கு சீரியலில் பார்த்துருந்தோம் பட் இப்போது பிக் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இந்த மாதிரியான கேரக்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூட்டாக இருக்குதுன்னே சொல்லலாம் அப்புறம் ரவியோட பர்ஃபார்மன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு ரொம்பவே ஒரு பாசிட்டிவ் கொடுத்துருக்குன்னே சொல்லலாம் நெக்ஸ்ட்டு இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த படத்தில் வந்து கருத்து வந்து ரொம்பவே நல்ல விஷயம் தான் சொல்லப்பட் சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு ஆனால் இந்த படம் எங்கே ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே அதுக்கப்புறம் அந்த நரேஷன் சொல்லலாம் ஏன்னா நம்ம வந்து என்னத்தான் வந்து எவ்வளோ பெரிய நல்ல விஷயங்கள் வெளியில் சொன்னாலும் அதுக்கான ஒரு எஃபெக்டிவான ஸ்க்ரீன் பிளே இருந்தால் தான் அதோட ரீச்ன்றது ரொம்ப அதிகமாக இருக்கும் பட் இவங்க சொல்கிற கரு கருத்துக்காக வந்து இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கணுமா அப்படின்னு கேட்டால் வந்து நிச்சயமாக நான் தான் சொல்வேன் என்னென்ன அப்படின்னு கருத்து சொல்கிற மாதிரி இருந்தால் அதை வந்து ஒரு ரேடியோ ஒரு ஆட்டோ பின்னாடியோ எழுதி வச்சு எழுதலாம் பட் இதையே ஒரு படமாக எடுக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்கு இந்த மாதிரியான ஸ்டோரின்றது ஓகே தான் பட் ஒரு ஃபுல் லைன் அதுவும் டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ்க்கு இந்த கதையை எடுக்கிறாங்க அப்படின்னு அப்படின்னும்போது ஸ்க்ரீன் பிளேல ஓவரால் ரைட்டிங் வந்துருக்கணும் பட் வந்து இந்த படத்தில் அது வந்து ரொம்பவே வீக்காக இருக்குது படம் போ 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 போக நம்மளுக்கு வந்து ரெஸ்ட்லெஸ்ஸாக தான் ஆகிறோமே தவிர இதுதான் கதை இதுதான் விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சதுக்கப்புறமும் அதையே போட்டு போட்டு அரைச்சமாகவே அரைக்கும் போது நம்மளுக்கு வந்து ஒன் சார்ட் ஆஃப் விசிட்டேஷனும் வந்து சில டைமில் ஆயிடுதுன்னே சொல்லலாம் இதனாலே இந்த படத்துக்கு ஒரு பெரிய நெகட்டிவாக இருக்குன்னே சொல்கிறேன் இன்னும் கொஞ்சம் டேரக்டர் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளேயில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி எழுதிருக்கலாமோ அப்படின்ற ஒரு தாட்டும் நம்மளுக்கு படம் பார்க்கும் போதே இருந்துச்சு மற்றபடி பாடல்கள் பிஜிஎம் சினிமரோகிராஃபி எல்லா ஒர்க்குமே வந்து பார்த்திங்கன்னா டீசெண்டாக பண்ணியிருக்காங்க ரொம்ப பெருசாக இல்லைனாலும் ஓலோவுக்கு டீசெண்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் இந்த படத்தை வந்து ஓலோ பார்க்க வைக்கிறதுன்றது விஜய் சித்ராவோட ஆக்டிங்குன்னு சொல்லலாம் அவங்களோட பர்ஃபாமென்ஸ் இந்த படத்துக்கு ரொம்பவே ஒரு பூஸ்ட் ஆகுதுக்குன்னே சொல்லப்படுது இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவங்க இந்த படத்தில் சொல்லப்பட்டிருக்க கருத்துன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட் பட் அதை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த ஃபுல் படத்தும் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டாங்க கேட்டிங்கன்னா அது வந்து வாய்ப்பு தான் சொல்லுவேன் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் டீம் வந்து ஒரு சலுகை கொடுத்துருக்காங்க என்னென்னா இந்த படத்தை பார்க்க வர உமன்ஸ்க்கு வந்து ஃப்ரீ டிக்கெட் சொல்லியிருக்காங்க இது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் கண்டிப்பாக இந்த விஷயத்தை பார்க்கறதுக்கு கண்டிப்பாக வந்து உமன்ஸ் எல்லாருமே வந்து தேட்டர்ஸ் போகலாம் ஸோ அது அதுக்கு நான் வந்து எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் சொல்லலை இந்த வீடியோ இந்த வடத்துக்கு நம்ம தமிழ் விமர்சனம் சார்பில் பத்துக்கு நாலு மதிப்பெண் கொடுக்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ